Welcome students. This is 9th standard English bridge course video. In the video, day 3 kuriye nam grammar paaka porom. Day 3 la future simple future yum future continuous um paaka porom. In the simple future continuous irandum day 3 la irukku, first part a irukku. அப்புறம் டே த்ரீ நெக்ஸ்ட் அடுத்த பகுதியாக ஃபியூச்சர் பர்ஃபெக்டும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். எந்த மாதிரி அமையும் அப்படின்னா, சப்ஜெக்டோட ஷெல் ஆர் வில் வரும், ப்ளஸ் வி ஒன் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெப், ப்ரெசன்ட் ஃபார்ம் அது ஃபைனட் வெர்ப், ஃபைனட் வெர்புன்னு சொல்லுவோம் நாம. வெர்பு எஸ்ஏ வெர்போட எஸ்ஏக்காது. சப்ஜெக்டோட வில் ஆர் ஷெல், ஷெல் ஆர் வில் வரும் வந்தது அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு வரக்கூடிய சில அட்வர்பியல்ஸ் டினோட்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர். என்னென்ன அட்வர்பியல்ஸ்னு பார்க்கலாம். நம்பர் ஒன் பாருங்கள், வி வில் விசிட் கோவா நெக்ஸ்ட் மந்த்து. இந்த நெக்ஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நெக்ஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் மந்த்து, நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் சண்டே, இதெல்லாம் வந்து சிம்பிள் ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு கீவேர்டு. செகண்டு, ஐ ஷால் மீட் ஹிம் டுமாரோ. ஸோ டுமாரோ அப்படின்றதும் த டே ஆஃப்டர் அப்படின்றதும் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதுவும் ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு கீவேர்டு. தேர்டு பாருங்கள், தே வில் இன்வைட் மீ சூன் ஃபார் த ஃபங்க்ஷன். சூன் அப்படின்றது அதுவும் நம்ம விரைவில் அப்படின்றதுனால வில் இன்வைட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வில், விசிட், ஷெல், மீட் இதெல்லாம் வருது. இது ஃபியூச்சர் சிம்பிள்க்குரிய ஒரு ஸ்ட்ரக்சர். சூன் அப்படின்றதும் அதனுடைய ஒரு அட்வர்பியல். ஃபோர்த்து பாருங்கள், ஷி வில் கம் ஹியர் வித் இன் யா வீக். வித்தின் அப்படின்ற வேர்டு, வித் இன் யா வீக், வித் இன் யா மந்த்து, ஓகே, வித் இன் யா இயர், இந்த மாதிரி வித்தின் அப்படின்னு வந்தாலும் இது ஃபியூச்சர் தான். ஃபிஃப்த்து பாருங்கள், ஐ ஷெல் பை அ கார் இன் 2024. ஓகே, 2024 நான் பை கார் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகள் 2024, 2028 இந்த மாதிரி, 2023 இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகள் இன்னும் வரும். இந்த இன்னும் வந்து ஆண்டு வந்தது அப்படின்னா, ஓகேவா, ஏன் வந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இதை சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம். சிக்ஸ்த் பாருங்கள், ஜானகி வில் பி பேக் ஷார்ட்லி. ஷார்ட்லின்ற வேர்டு வந்தாலும் சிம்பிள் ஃபியூச்சர் தான். செவன்த் பாருங்கள், மை அங்கிள் வில் சென்ட் மீ அ வாட்ச் கம்மிங் சண்டே. இந்த கம்மிங் சண்டே வந்தாலும் கம்மிங் சண்டே, கம்மிங் இயர், கம்மிங் வீக்கு இது வந்தாலும் சிம்பிள் ஃபியூச்சர் தான். லாஸ்ட்டில் பாருங்கள், இஃப் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் டைம் இஃப் யூ கால் மீ ஐ வில் ஹெல்ப் யூ. இந்த இஃப் யூ கால் மீ அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இஃப் கிளாஸ். இந்த இஃப் கிளாஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் சிம்பிளில் வரும், இது வந்து மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் இதில் வரும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சரில் வரும். ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ப்ரெசென்ட்டை பார்க்கும்போது இந்த இஃப் கிளாஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசென்ட்டு, இது மெயின் கிளாஸ் அப்படின்றது சிம்பிள் ஃபியூச்சர் ஃபஸ்ட் டைப்பில் வரும். ஆக பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மந்த்து, டுமாரோ, சூனு, வித்தின், இன், 2024 இந்த மாதிரி இயர் வர்றது, ஷார்ட்லி, கம்மிங் சண்டே, கம்மிங் மந்த்து, அப்புறம் இஃப் கிளாஸ் ஃபஸ்ட் டைப், இதெல்லாம் வந்து சிம்பிள் ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சம் அட்வர்பியல்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த சிம்பிள் ஃபியூச்சரில் அதோடைய ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ஏற்றவாறு இந்த ஃபார்ம்ஸ் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ அப்படின்றது அஃபர்மேட்டிவ், ஐ ஷெல் லேர்ன். ஓகே, நான் கற்பேன் அப்படின்னு வரும். ஐ ஷில் நாட் லேர்ன் இன்டரகேட்டிவில், ஷல் ஐ லேர்ன், நான் கற்பேனா, வாட் ஷில் என்ன கற்பேன் அந்த மாதிரி வரும். வி வந்து ஃபஸ்ட் பர்சனில் ப்ளூரல், அந்த வீக்கு என்ன வரும், ஷெல் வரும். எப்படி ஐயோ வியோ ஃபஸ்ட் பர்சன், இந்த ஃபஸ்ட் பர்சன் மட்டும்தான் ஷெல் வரும். ஓகேவா, இல்லை வில்லு வராதுன்னு சொல்ல, வில்லு வரலன்னு சொல்லலை, ஷெல் வரும். ஷெல் வந்து அப்படின்னா ஷெல்லுக்கு வில்லுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, நம்ம முதல்ல ஷெல்லு பார்ப்போம். வி ஷெல் லேர்ன், வி ஷெல் நாட் லேர்ன், ஷெல் வி லேர்ன், ஷெல் வி லேர்ன், வாட் ஷெல் வி லேர்ன். ஓகே, செகண்ட் பர்சன் சிங்கிள் யூ பாருங்கள், யூவுக்கு ஷெல் வராது, யூவுக்கு வில்லு தான் வரும். யூவுக்கு வில்லு வரா, வில்லு தான் வரும், ஷெல் வராது. அப்போது யூ வில் லேர்ன், நீ கற்பாய் அந்த மாதிரி. யூ வில் நாட் லேர்ன், வில் யூ லேர்ன், வாட் வில் யூ லேர்ன், நீ என்ன கற்பாய் அப்படின்னு. யூ செகண்ட் பர்சன் ப்ளூரலில் வந்து நீங்கள் நம்புறோம். யூ வில் லேர்ன், யூ வில் நாட் லேர்ன், வில் யூ லேர்ன், வாட் வில் யூ லேர்ன். ஹீ ஷீ இட், அவன் அவள் அது, அதாவது பார்த்தோம்னா இது வந்து தேர்ட் பர்சன் சிங்கிளர், அதுக்கும் வில்லு தான் வரும். ஹீ வில் லோன், ஷீ வில் லோன், இட் வில் லோன். அப்போது ஹீ வில் நாட் லோன், ஷீ வில் நாட் நோன், இட் வில் நாட் லோன். அப்போது வில் ஹிலோ, வில் இட், வில் ஹிலோன், வாட் வில் ஹிலோன், இந்த மாதிரி வரும்.
தேர்ட் பர்சன்ஸ் ப்ளூரல் வந்து அவர்கள், தே வில் லேர்ன், அவர்கள் கற்பார்கள், தே வில் நாட் லேர்ன், வில் தே லேர்ன், வாட் வில் தே லேர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பர்சன் மட்டும் ஷெல் வருது, மற்றெல்லாம் வில் வருது. ஷெல் வந்தால் நார்மல், ஃபஸ்ட் பர்சனுக்கு ஷெல் வந்தால் நார்மல், செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் வில் வந்தால் நார்மல். இதே மாற்றி போட்டோம்னா, ஐக்கு வந்து வில் போட்டோம்னா இது வந்து ஷூரிட்டி கண்டிப்பாக அர்த்தம். ஷெல் வந்து செகண்ட் பர்சனும் தேர்ட் பர்சன் போட்டால் அதுக்கு ஷூரிட்டி. இப்போ ஐ ஷெல், ஐ வில், ஐ ஷெல்ன்ற ஐ வில் படைச்சோம், ஐ வில்லோன்னு கண்டிப்பாக நான் வந்து படிப்பேன்னு அர்த்தம், கற்பிப்பேன், அது கற்பேன் அர்த்தம் படிப்பேன். அதே யூ ஷெல் போட்டால் அது கண்டிப்பாக குறிக்கும். அதாவது வில் ஷெல் மாறி போச்சுன்னா, நார்மலாக வில் ஷெல் ஷெல் அப்படின்றது ஃபஸ்ட் பர்சனுக்கும் வில் வந்து செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் நார்மல். ஆனால் இதே வந்து ஐக்கு ஷெல், ஐக்கு வில்லும் யூக்கு ஷெல் போட்டால் இது செர்டினிட்டி கட்டாயம் அர்த்தம். அது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னுடைய யூசேஜ் பார்ப்போம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் யூசேஜ் பார்த்தோம்னா, ஃபார் ஆக்ஷன் டிசைட் அட் த மூமெண்ட் ஆஃப் ஸ்பீச். நம்ம வந்து முடிவு பண்ணுறோம், என்ன முடிவு பண்ணுறோம் பாருங்கள். ஐ ஹாவ் எ டூத் ஏக், எனக்கு பல் வழியே வலி. ஐ வில் டேக் சம் மெடிசன், கண்டிப்பாக மருந்து மருந்து எடுத்தாகணும் அப்படின்றதுக்கு ஐ வில், ஐ வில் டேக் சம் மெடிசன். ஓகே அடுத்து பாருங்கள். ஃபார் அன்பிளான்ட் ஃபியூச்சர் அல்லது அன்பிரவன்டபிள் ஆக்ஷன், திட்டமிடாத தவிர்க்க முடியாத, புரியுதா? அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தோம்னா என்ன வரும் பாருங்கள், மான்சூன் வில் ஸ்டார்ட் சூன். அது தவிர்க்க முடியாது இல்லையா, அது கண்டிப்பாக வரும், வரம் கூட போயிடும். அந்த தவிர்க்க முடியுமா? முடியாது. அடுத்தது ஃபார் அஃபரிங், ஆஸ்கிங் ஃபார் ரிக்வெஸ்ட், ப்ராமிசிங், ஆர்டரிங், இதெல்லாம் வந்து ஆர் த்ரெட்டனிங், இதெல்லாம் வந்து அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் கார்ட்டில். எப்படி பாரு உதாரணம் பாருங்கள், ஐ ஆம் அஃப்ரைட், வி ஷெல் கெட் வெட், கண்டி ஆகும், வி ஷெல் கெட் வெட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், வித் கண்டிஷனல்ஸ், கண்டிஷன் இஃப் கிளாஸ் சொல்லணும் இல்லையா. இஃப் கிளாஸில் பார்த்தோம்னா, இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச், இதெல்லாம் கண்டிஷனில் வரும். இன்னொன்று முக்கியம், செர்டினிட்டி கண்டிப்பாக அப்படின்றது என்ன பார்த்தோம்னா, மை அங்கிள் வில் கம் ஹோம் டுமாரோ, நாளைக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றதுக்கு மை அங்கிள் வில் கம் ஹோம் டுமாரோ, இது நம்ம சொல்லலாம். இதெல்லாம் யூசேஜ், என்னென்ன யூசேஜில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 யூசேஜில் இஃப் கிளாஸை பயன்படுத்தலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ஃபியூச்சர் கண்டினியூடென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அது வரைக்கும் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்தோம், இப்போ பார்க்குறது ஃபியூச்சர் கண்டினியூடென்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, சப்ஜெக்டோட செல் வில் பி வரும், பி ப்ளஸ் வெர் ப்ளஸ் சேஞ்ச் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த ஃபியூச்சர் என்ன, இப்போ அது வந்து இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இண்டிகேட்ஸ் தட் சம்திங் வில் அக்கர் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் செயல் நடக்கும். அண்ட் கண்டினியூஸ் ஃபார் எக்ஸ்பெக்டட் லெங்க் ஆஃப் டைம், எவ்வளோ நம்ம தூரம் நடக்கிற செயல் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த கண்டினியூ ஆகுமோ அதெல்லாம் சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகேவா? அப்போ அடுத்த வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி அடுத்த வருஷம் வந்து அல்லது அடுத்த மாதம் வந்து ஒரு வாரம் நடக்குது அப்படின்னா, அது வந்து கண்டினியூ ஃபியூச்சர் நிலையில் சொல்லலாமல். ஓகேவா? பாருங்கள், உதாரணம் பாருங்கள், வி வில் பி பிளேயிங் ஃப்ரம் 5 PM to 6 PM டுமாரோ. இப்போது 5 to 6 வந்து அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது டுமாரோ, அப்போது நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம் அர்த்தம், நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். அதே போல் பார்த்தோம்னா, த லிஃப்ட் வில் பி ரன்னிங் இன் த மந்த் ஆஃப் மே, மற்ற மாதம்லாம் வந்து ரன் ஆகாது, மே மாதம் மட்டும் ரன் ஆகும் லிஃப்ட்டு. ஓகேவா? அந்த மே மாதம் முழுசும் ரன் ஆகிட்டு இருக்குன்றதுக்கு நம்ம ஃபியூச்சர் ஃபியூச்சர் கண்டினியூஸ் பயன்படுத்தலாம். தேர்டு பாருங்கள், வாட் வில் இட் பி, வாட் வில் யூ பி டூயிங் அட் த டைம் ஆஃப் ஹாலிடே, ஆல்ரெடியில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஓகேவா? என்ன அது என்ன செய்து கொண்டிருப்பீர்கள், என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கண்டினியூ நடக்கிறது, ஹாலிடே மட்டும் நடக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, எப்படி நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சருக்கு அட்வர்பியல் இருக்கோ, அதே போல் ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் அட்வர்பியல் இருக்குது. சம் அட்வர்பியல் டினோட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன அட்வர்பியல் பாருங்கள், ஒன்று காமிக்கலாம். இதுக்கு பாருங்கள், இட் வில் பி ரெய்னிங் அட் திஸ் டைம் டுமாரோ, அட் திஸ் டைம் டுமாரோ தான் ஓகே நமக்கு, அட் திஸ் டைம் டுமாரோ, டுமாரோ மட்டும் இல்லை அட் திஸ் டைம் டுமாரோ நம்ம எடுத்துக்கோ நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹி வில் பி விசிட்டிங் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், ஃபுல்லாகவே அதுவும் எடுத்துக்கோ நம்ம. திஸ் டைம் டுமாரோ இதுதான் நம்ம வந்து அட்வர்பியல். வி ஷெல் பி ஒர்க்கிங் ஆன் அவர் ப்ராஜெக்ட், வி ஷீ வில் பி வாட்சிங் டிவி அட் திஸ் டைம் டுமாரோ, சேம் அப்படியே வரும், அது இந்த இங்கே வரும், அட் திஸ் டைம் டுமாரோன்றது நம்ம எடுத்துக்கலாம். தே வில் பி ட்ராவலிங் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், அது அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக்கில் தே வில் பி ட்ராவலிங். ஓகே, யூ வில் பி ரைட்டிங் ஒரு டெஸ்ட் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி வெயிட்டிங் வென் யூ அரைவ், வென் யூ அரைவ் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி வெயிட்டிங், நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் என்னது, எல்லாம் வந்து அட்வர்பியல் இல்லை அட் திஸ் டைம்ன்றது இம்பார்ட்டன்ட். பாருங்கள், அட் திஸ் டைம், திஸ் டைம், அட் திஸ் டைம், இதுதான் வந்து இதனுடைய இது வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை இந்த கீபோர்டில் ஒரு மாதிரி வரும், டுமாரோ மட்டும் வந்துன்னு வச்சுக்குவேன், பாருங்கள் அட் திஸ் டைம் டுமாரோ மட்டும் வந்தால் சிம்பிள் ஃபியூச்சர் ஆகிடும், அட் திஸ் டைம் டுமாரோன்னு சொல்லும்போது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், நான் வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதே போல் நம்ம வந்து
இதுக்கு இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்குரிய ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட் பர்சன் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபார்ம்ஸ் பார்த்தோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐ ஷெல் பி சிங்கிங் என்ன அர்த்தம்? நான் பாடிக்கொண்டிருப்பேன் நான் பாடிக்கொண்டிருப்பேன். ஓகேவா? ஐ ஷெல் நாட் பி சிங்கிங். ஷெல் ஐ பி சிங்கிங்? வாட் ஷெல் ஐ பி சிங்கிங்? என்னென்ன பாடிக்கொண்டிருப்பேன்? வி செகண்ட் பர்சன், இவி வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரல் பாருங்கள். வி ஷெல் பி சிங்கிங், வி ஷெல் நாட் பி சிங்கிங், ஷெல் வி பி சிங்கிங், வாட் ஷெல் பி சிங்கிங், யூ செகண்ட் பர்சன் சிங்கிள், இல்லை நீ பாடிக்கொண்டிருப்பாய், யூ வில் பி சிங்கிங், யூ வில் நாட் பி சிங்கிங், வில் யூ பி சிங்கிங், வாட் வில் யூ பி சிங்கிங். ஓகே, நீ என்ன பாடிக்கொண்டிருப்பாய்? யூ வந்து செகண்ட் பர்சனில் ப்ளூரல், நீங்கள் பாடிக்கொண்டிருப்பீர்கள். யூ வில் நாட் பி சிங்கிங், வில் யூ பி சிங்கிங், ஆர் வாட் வில் யூ பி சிங்கிங். ஹீ ஷீட் பார்த்தோம்னா தேர்ட் பர்சன் சிங்கிளர் வந்து பார்த்தோம்னா ஹீ வில் பி சிங்கிங், ஷீ வில் பி சிங்கிங், இட் வில் பி சிங்கிங், ஷீ வில் நாட் பி சிங்கிங். அதே போல் வில் ஷீ பி சிங்கிங், வாட் வில் ஷீ பி சிங்கிங். ஓகே, தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே வரும், தே வில் பி சிங்கிங், அவர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். தே வில் நாட் பி சிங்கிங, வில் தே பி சிங்கிங், வாட் வில் தே பி சிங்கிங். ஓகே, இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்குரிய ஓகேவா அந்த சிம்பிள் அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸில் எந்த அளவுக்கு இந்த ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம வந்து எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன், இதை மீண்டும் பார்த்தீங்கன்னா இதை மறக்க முடியாது உங்களால். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போவோமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். மீண்டும் பாருங்கள், டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.